நாடு முழுவதும் கோவிட் தொற்று பாதிப்பின் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்கள் பாதிப்பு குறைவாக உள்ள மாவட்டங்கள் மற்றும் பசுமை பகுதி மாவட்டங்கள் என்ற அடிப்படையில் அவர் பீட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று மட்டும் இந்தியாவில் ஆயிரத்தி எழுபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அதிகாரிகள் மொத்தம் பதினோராயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டனா் இவர்களில் பேர் குணமடைந்து மருத்துவமனைகளிலிருந்து வீடு திரும்பினர் பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிக எண்ணிக்கையிலான தொற்று பாதிப்புடையோர் அடங்கிய மாவட்டங்கள் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் என்றும் குறைவான எண்ணிக்கையில் தொற்று உள்ளோர் கொண்ட மாவட்டங்கள் நான் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பாதிப்பு இல்லாத மாவட்டங்கள் அடங்கிய பகுதி பசுமை பகுதியாக கருதப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த வகையில் நாடு முழுவதும் நூற்றி எழுபது ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களும் இருநூற்று ஏழு நான் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது தொடர்பாக விரிவான அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரத்யேக மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள் கோவிட் கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு சுகாதாரப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் தொற்று தடுப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது என்றாலும் நாடு முழுவதும் ஊரடங்கு காலத்தில் அரசின் உத்தரவுகளை அனைவரும் பின்பற்றுவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்